அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் சுப்ரியா தேவி. இந்த வீடியோல நம்ம என்ன சட்டத்தை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 பத்தி பார்க்க போறோம். இதுல குறிப்பா என்னென்னலாம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னா என்ன, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வருவதற்கான காரணம் என்ன, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் உடைய நோக்கம் என்ன, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கீழே என்னென்ன மாதிரி தகவல்கள் எல்லாம் பெற முடியும், என்னென்ன மாதிரி தகவல்கள் எல்லாம் பெற முடியாது, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் உடைய அமைப்பு என்ன, இந்த ஆக்ட் மூலமா ஏதாவது தகவல் பெறணும்னா அதற்கான கட்டணம் என்ன, மேல்முறையீடு எப்படி செய்வது, மேல்முறையீடு செய்வதற்கான காலவரம்பு என்ன, இரண்டாவது மேல்முறையீடு எவ்வாறு செய்வது, அதற்கான காலவரம்பு என்ன, இறுதியில் இந்த சட்டம் நம்மளுக்கு எவ்வாறு பயனடைவது அப்படின்னு பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னா என்ன அப்படின்னா, நம்ம இந்திய நாட்டுல ஒவ்வொரு குடிமகனும் அரசு அல்லது பொது அலுவலகத்தால் பராமரிக்கப்படும் ஆவணங்களை தகவல்களாக பெற உரிமை உள்ளது அப்படின்னு சொல்றதுதான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ஓகே, செகண்ட், இந்த ஆக்ட் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம நாடு ஒரு ஜனநாயக நாடு, பேச்சு உரிமை இருக்கு, கேள்வி உரிமையும் இருக்கு இல்லைங்களா. சோ அதுதான் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்காங்க, பிரியாம்பல்ல சொல்லியிருக்காங்க, வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் சோலமலி ரிசால்வ்ட் கான்ஸ்டிடியூட் இந்தியா இன்டு எ சாவரின் சோசியலிஸ்ட் செக்யூலரிஸ்ட் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அண்ட் செக்யூரிட்டிஸ் டு ஆல் சிட்டிசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க டெமோக்ராட்டிங் சொல்லியிருக்காங்க, ஸோ ஜனநாயகம் அப்படின்னு வந்தது. நம்ம எப்பவுமே சொல்லுவோம் ஜனநாயகம், எனக்கு பேச்சுரிமை இருக்கு, நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஸோ அதுதான் நம்ம இந்திய நாட்டில் எந்த ஒரு சட்டம் இயற்றப்பட்டாலும் அந்த சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டதா இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கச்சு இது வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பிரியாம்பல்ல சொல்லிட்டாங்க டெமோக்ராட்டிங் சொல்லிட்டு, அதுதான் நம்மளுடைய பேசிக் பிரின்சிபல். நெக்ஸ்ட் வந்து வேற எங்க சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் இஸ் ஏ ஃபண்டமெண்டல் ரைட் ஆனா, ஆமா ரைட் டு இன்ஃபர்மேஷன் இஸ் ஏ ஃபண்டமெண்டல் ரைட். இது எங்க குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 19, அதாவது ஆர்டிகல் 19 என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரைட் டு ஸ்பீச், பேச்சு உரிமை நமக்கு இருக்கு, இதுதான் ஜனநாயகத்துடைய அடிப்படை இல்லைங்களா, இருக்கு. சோ ரைட் டு குவெஸ்டனிங் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தி ரைட் டு ஸ்பீச் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா ரைட் டு குவெஸ்டனிங் ஆல்சோ பார்ட். சரி, ஓகே, ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கணும்னா சும்மா கேட்க முடியுமா, அதாவது சரியான தகவல்கள் தெரியாம அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. சோ சரியான தகவல் பெற உரிமை இருக்கு அப்படின்னு சொல்ல சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க, நம்மளுடைய பார்லிமெண்ட்டுக்கு இது மாதிரி ரெஃபர் பண்றாங்க, இது மாதிரி ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து கண்டிப்பா தேவை, இது மக்களுடைய ஜனநாயக நாட்டுடைய அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதன் அடிப்படையில ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 எனாக்ட் பண்ணி அது அக்டோபர் 12, 2005 நடைமுறைக்கு வருது. இதுதான் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வருவதற்கான காரணம். ஓகே, இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சட்டத்துல இதோடைய நோக்கம் மூன்றா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி, ரெண்டாவது அக்கௌண்டபிலிட்டி, மூணாவது ப்ரோஹிபிஷன் ஆஃப் கரப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்பரன்சி, நம்மளுக்கு எல்லாமே தெரியும் நம்ம இந்த ஜனநாயக நாட்டுல இந்த நாட்டை எப்படி வழி நடத்துறாங்க பாத்தீங்கன்னா, மக்கள் செலுத்துற வரிப்பணத்துல தான் இந்த நாட்டை வழி நடத்திட்டு இருக்காங்க. சோ மக்கள் செலுத்துற வழிப்பணம் எவ்வாறு செலவிடப்படுகின்றதுன்ற தெரிஞ்சு கொள்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்றதுனால ஒரு டிரான்ஸ்பரன்சி, அதாவது வெளிப்படைத்தன்மை இருக்கணும், கவர்மெண்ட் கிட்டயும் வெளிப்படைத்தன்மை இருக்கும், மக்கள் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு முழு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அதனால டிரான்ஸ்பரன்சி. ஸோ அதனாலதான் கவர்மெண்ட் ஒரு பணத்தை, அதாவது ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஃபார் தி எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஒரு நிதி அலாட் பண்றாங்கன்னா அந்த ஸ்கூல் அந்த பணத்தை எவ்வாறு செலவிட செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்க ஊர்ல வந்து ஒரு பஞ்சாயத்துல ஒரு ரோடு போடுறாங்க, அந்த ரோடு தரம் குறைவா இருக்கு, ஆனா எவ்வளவு பணம் வந்துச்சு, எவ்வளவு பணம் செலவு செய்தாங்க, மீதி பணம் எங்க போச்சு, அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கினாலும் இந்த சட்டம் உதவும். அதான் வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது. ரெண்டாவது அக்கௌண்டபிலிட்டி, நம்ம சொன்ன மாதிரி ஜனநாயக நாடுன்றதுல ஓட்டு போட்டா நம்ம ஜனநாயகம் முடிஞ்சு போச்சு, நம்மளுடைய வரம்பு அவ்வளவுதான் அப்படி இல்லை, நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் ஒவ்வொரு வளர்ச்சியிலும் நம்ம பங்கு நடைமுறையிலும் பங்கெடுத்துக்கணும் அப்படின்றதுதான் அக்கௌண்டபிலிட்டி. மூணாவது ப்ரோஹிபிஷன் ஆஃப் கரப்ஷன், நம்ம நாட்டுல வந்து கரப்ஷன் எப்படி ஒழிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேள்விகள் கேட்பது மூலியமா மட்டும்தான் ஒழிக்க முடியும். யாரு கேள்வி கேட்கணும், தகுதியான ஆள், தகுதியானலாம் பப்ளிக் அத்தாரிட்டிஸ் கேள்வி கேட்பது மூலியமா மட்டும்தான் கரப்ஷனை ஒழிக்க முடியும். சரி, கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்கணும்னா அதுக்கு சரியான தகவல் வேணும் இல்லையா, அதனாலதான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க.
இந்த சட்டத்தை அடிப்படையில் என்னென்ன மாதிரி கரப்ஷன்லாம் நம்ம நாட்டில் வெளியே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ ஜி ஸ்கேம். டூ ஜி ஸ்கேமுக்கு தகவல் பெறும் உரிமம் சட்டம் மூலியமாக தான் வேல்யூ எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி டூ ஜி ஸ்கேம் கேஸ் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து காமன்வெல்த் ஸ்கேம் கேஸ், காமன்வெல்த் கேம் ஸ்கேம். இதில் பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் கேம்ஸ்க்கு வேல்யூ பணம் வந்து அந்த பணம் எல்லாம் கேம்ஸ்க்கு செலவு பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. தகவல் அடிப்படையாக தகவல் இந்த சட்டத்தின் மூலியமாக தான் தகவல் பெறப்பட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு வந்தாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் வழக்காக தொடுத்தாங்க. இது மூலியமாக தான் எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணாங்க இந்த சட்டத்தின் மூலியமாக தான். ஸோ இந்த மூணு விஷயமாக தான் இந்த சட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கு. ஸோ ஓகே, இந்த சட்டத்தின் கீழே என்னென்ன தகவல்கள்லாம் பெற முடியும், என்னென்ன தகவல்கள்லாம் பெற முடியாது, என்னென்ன தகவல்கள்லாம் பெற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு பொது அரசின் உதவியுடன் இயங்கும் நிறுவனங்கள், அலுவலகங்கள் மற்றும் என்ஜிஓ கூட இது பராமரிக்கப்படும் ஆவணங்கள். அந்த ஆவணங்கள் வந்து மாடுல்ஸாவோ இல்லை சாம்பிள்ஸாவோ இல்லை வந்து கோப்பு வடிவிலோ ஃபைல் வடிவத்திலையோ இல்லைனா வந்து எந்த எலக்ட்ரானிக் ஃபார்மில் இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ளாஃபி டிஸ்க்லையோ இருந்தால் பரவாயில்ல, சீரியல் இருந்தாலும் பரவாயில்ல, பென்ட்ரைவில் இருந்தாலும் பரவாயில்ல, அத்தனையும் வந்து தகவல்களாக பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, என்னென்ன தகவல்கள்லாம் பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். என்னென்ன தகவல்கள்லாம் பெற முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய நாட்டின் ஒருமைப்பாடு, பாதுகாப்பு, பலம் போன்றவற்றை பாதிக்க வண்ணம் உள்ள தகவல்கள், போன்றவற்றை பாதிப்பு ஏற்படுத்த வண்ணம் உள்ள தகவல்கள் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கேட்கப்பட்ட தகவல்கள் ஒரு தனிநபரை சார்ந்துள்ளது அப்படின்னா அது தரமாட்டாங்க. நீங்க கேட்கப்பட்ட தகவல்கள் வந்து ஒரு தனிநபரின் உயிருக்கோ உடைமைக்கோ பாதிப்பு ஏற்படுத்த வண்ணம் உள்ளது அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. நீங்க கேட்கப்பட்ட தகவல்கள் ஒரு நீதிமன்றத்தின் வழக்கினை பாதிப்படையும் செய்யும் வண்ணம் இருந்ததுன்னா அந்த தகவல் கொடுக்க மாட்டாங்க. நீங்க கேட்கப்பட்ட தகவல்கள் ஒரு அமைச்சரவை ஆவணங்களை சார்ந்து உள்ளதா இருந்தால் தரமாட்டாங்க. நீங்க கேட்கப்பட்ட தகவல்கள் பார்லிமெண்ட் அல்லது ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜை வயலேட் பண்ற மாதிரி இருந்தா அந்த தகவலும் கொடுக்க மாட்டாங்க. இது மாதிரி தகவல்கள்லாம் பெற அதுக்கப்புறம் நீங்க கேட்கப்பட்ட தகவல்கள் வெளிநாட்டிடமிருந்து பெறப்பட்ட ரகசியமா இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. இது போன்ற தகவல்கள்லாம் கொடுக்க மாட்டாங்க, பெற இயலாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்துல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த சட்டத்துடைய அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இந்த சட்டத்துடைய அமைப்பு பாத்தீங்கன்னா இரண்டா பிரிச்சிருக்காங்க. ஒரு அமைப்பு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், இன்னொரு அமைப்பு பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். அந்த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் கீழே அப்பலண்ட் வருவாரு. அது கீழே பாத்தீங்கன்னா பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆபீசர் வருவாரு. அதே மாதிரி ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் கீழே யார் வருவாங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்பலண்ட் ஆபீசர், அது கீழே பாத்தீங்கன்னா பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆபீசர் வருவாங்க. சரி ஓகே, வருவாங்க. இந்த சட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்காக ஒரு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆபீசரை நியமனம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆபீசருடைய சுப்பீரியர் தான் வந்து அதுக்கான, அதாவது அவருடைய ஆபீசர் தான், அவருடைய சுப்பீரியர் ஆபீசர் தான் அதுக்கான ஃபர்ஸ்ட் அப்பலண்ட் அத்தாரிட்டியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது செகண்ட் அப்பலண்ட் அத்தாரிட்டி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனும் இருக்காங்க. சரி ஓகே, இதுதான் இதோடைய அமைப்பு. இதுக்கு இந்த அமைப்புல பாத்தீங்கன்னா இதோடைய கட்டணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இது கட்டணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோடைய கட்டணம் பாத்தீங்கன்னா 10 ரூபாய். இந்த 10 ரூபாய் அப்படியே கொடுத்துடலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இந்த 10 ரூபாய் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே இருக்கிறோம் கவர்மெண்ட் ஆபீஸ்ல நீங்க தகவல் பெற விரும்பினீங்கன்னா ஜுடிஷியல் ஸ்டாம்ப் 10 ரூபீஸ் உடைய 10 ரூபீஸ் வேல்யூ கொண்ட ஜுடிஷியல் ஸ்டாம்பை நீங்க அஃபெக்ட் பண்ணும் விண்ணப்பத்துல. இன்கேஸ் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கீழே இருக்கிற கவர்மெண்ட் ஆபீஸ், போஸ்டல், அப்புறம் பாத்தீங்கன்னா பேங்க், ONGC, பெல் போன்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ் கிட்ட இருந்து நீங்க தகவல் பெறணும்னா நீங்க இந்தியன் போஸ்டல் ஆர்டர் 10 ரூபாய் அது போஸ்ட் ஆபீஸ்ல கிடைக்கும், அதை நீங்க அஃபிக்ஸ் பண்ணி நீங்க அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் இதோடைய கட்டணம். இன்கேஸ் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க
அவங்களுக்கு இந்த எக்ஸெப்ஷன் இருக்கு. அவங்க வந்து கன்சர்ன் விஓ கிட்ட போயிட்டு சர்டிபிகேட் வாங்கி இது மாதிரி என்னால பத்து இவங்க வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் இவர்களால் ₹10 செலுத்த இயலாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வரணும். இதுதான் இதோடைய அமைப்பு, இதுதான் இதோடைய கட்டணம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் அப்பலண்ட் அத்தாரிட்டி யாருன்னு பார்ப்போம். இன்கேஸ் நான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கிளப் கன்சர்ன் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆபீசருக்கு நான் தகவல் கேட்டு நான் ஒரு விண்ணப்பம் போடுறேன். ஆனா அந்த விண்ணப்பம் பாத்தீங்கன்னா விண்ணப்பம் சென்று சரியான தகவல் எனக்கு கொடுக்கல, அந்த தகவல் எனக்கு சாட்டிஸ்பிகேஷனா இல்ல. சோ அந்த தகவல் பெற்ற நாள்ல இருந்து 30 நாட்குள்ள முதல் மேல் முறையீடு செய்யலாம். இந்த மேல் முறையீடு செய்து இந்த மேல் முறையீடு யாருக்கு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆபீசர் இருந்தார் இல்லைங்களா. ஃபார் தி எக்ஸாம்பிள் ஸ்கூல் லெவல்ல பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆபீசர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த கன்சர்ன் ஸ்கூலுடைய ஹெட்மாஸ்டர் இல்லை ஹெட்மிஸ். இன்கேஸ் காலேஜ் பாத்தீங்கன்னா அந்த கன்சர்ன் காலேஜ் உடைய பிரின்சிபல் வருவாரு. இல்லைனா வந்து நீங்க பஞ்சாயத்து சார்பா, அதாவது எங்க ஊர்ல ரோடு போட்டாங்க, குளம் வெட்டினாங்க, ஏரி தூறினாங்க, இதை பத்தி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அதாவது பிளாக் டெவலப்மெண்ட் டெப்டி பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர் இருப்பார். சோ இவங்களுடைய அத்தாரிட்டி ஃபர்ஸ்ட் அப்பலண்ட் அத்தாரிட்டி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ பிளாக் டெவலப்மெண்ட் டெப்டி பிளாக் டெவலப்மெண்ட் உடைய டெவலப்மெண்ட் ஆபீசருடைய சுப்பீரியர் பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீஸ். அதே மாதிரி ஒரு ஸ்கூல் உடைய ஹெட்மாஸ்டருடைய சுப்பீரியர் வந்து யார் பாத்தீங்கன்னா டெப்டி டைரக்டர் ஆஃப் தி ஸ்கூல் எஜுகேஷன் அப்படி வருவாங்க. சோ அதுக்கான அவங்கதான் ஃபர்ஸ்ட் அப்பலண்டா வருவாங்க. இந்த இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கட்டணம் ஏதாவது செலுத்தணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்ல. முதல் பெட்டிஷன் போட்ட நகலை மட்டும் என்க்ளோஸ் பண்ணி சென்ட் பண்ணா போதும். செகண்ட் அவன் இன்கேஸ் அந்த தகவலும் நம்மளுக்கு சாட்டிஸ்பிகேஷனா இல்லைன்னா நம்ம வந்து செகண்ட் அப்பலண்ட் போலாம். செகண்ட் அப்பலண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட்ல வந்து ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனாகவும் சென்ட்ரல்ல வந்து சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனாகவும் இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு யாரு பாத்தீங்கன்னா ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கு. சென்னையில தியாகராஜ சாலை தேனாம்பேட்டையில் இருக்கு. இதுதான் வந்து அதுடைய அட்ரஸ். இவங்க கிட்ட வந்து நம்ம அதாவது முதல் மேல்முறையீட்டில் இருந்து பெறப்பட்ட தகவல்கள் திருப்திகரமாக இல்லாததால் இரண்டாம் மேல்முறையீடு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சோம்னா, இதுக்கும் வந்து கட்டணம் தேவையில்லை. அனுப்பிச்சோன்னா அவங்க ஃபர்ஸ்ட் மேல்முறையீட்டாளர் கூப்பிட்டு அவங்க இது மாதிரி அவங்களுக்கு தேவையான தகவல்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்கேஸ் தகவல்கள் தர முடியாதுன்னு பட்சத்துல வீட்டுக்கு ஒரு சம்மன் அனுப்புவாங்க. அந்த சம்மன் மூலயமா ஒரு தேதி கொடுத்து அந்த ஆணையத்துக்கு வர சொல்லுவாங்க. அந்த ஆணையத்துல என்கொயரி கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ இது என்கொயரி பண்ணி கடைசியில வந்து தகவல் தர முடிஞ்சும் தர முடியாத போன தர மறுத்த அந்த அரசாங்க அலுவலருக்கு ஃபைன், அதாவது ஒரு நாளைக்கு ₹250 விதத்துல போடுவாங்க. 25,000 மிகாமல் அந்த ஃபைன் போடுவாங்க. இது வந்து ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி. ஏன் குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது தகவல் இது வந்து என்கொயரி பண்ணி பெனாலிட்டி போடுறதுனால இது வந்து குவாசி ஜுடிஷியல் பாடியா இருக்கு. இதுதான் வந்து நம்ம தகவல் உரிமை சட்டமுடைய முழு விவரம். இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நம்புறேன். அதாவது தகவல் உரிமை சட்டத்துக்கு கீழே ஒரு விண்ணப்பம் எவ்வாறு எழுதுவது அப்படின்றத பத்தி என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். நன்றி, வணக்கம்.